கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை ஏற்றுமதி செய்ய மிகப்பெரிய மருந்து உற்பத்தி சந்தையை கொண்ட இந்தியா முன்வந்திருக்கிறது. கொரோனா பரவலை தொடர்ந்து அத்தியாவசிய மாத்திரை மருந்துகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு கடந்த மார்ச் 25 தடை விதித்திருந்தது. மலேரியா எதிர்ப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோக்வின் அமெரிக்காவில் கொரோனா சிகிச்சைக்கு நல்ல பலனை தருவதாக ஏற்கனவே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் அந்த மருந்தின் மூலம் கொரோனா நோயாளிகள் பூரணமாக குணமடைவார்கள் என நிரூபிக்கப்படவில்லை என்றும், பரிசோதனை அடிப்படையில் சில நாடுகள் இந்த மருந்தை பரிந்துரைத்து வருவதாகவும் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இருப்பினும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொரோனாவால் அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்தித்து வருவதால் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை இந்தியா ஏற்றுமதி செய்ய வேண்டும் என கூறினார். ஏற்றுமதி செய்யாவிட்டால் இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் இந்தியாவை அதிகம் சார்ந்திருக்கும் மற்றும் அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ள சில நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை ஏற்றுமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ட்ரம்பின் பேச்சை சுட்டிக்காட்டி இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு குறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பதிலடி கொடுப்பதும் பழிவாங்கும் எண்ணமும் தான் நட்பா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மற்ற நாடுகளுக்கு இந்தியா உதவ வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்றும், ஆனால் உயிர்காக்கும் மருந்துகள் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சென்று சேர்வது கட்டாயம் என்றும் ராகுல் கூறியுள்ளார். அரசின் முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய மருத்துவ உற்பத்தியாளர்கள் சங்கம், உலகின் மிகப்பெரிய மருந்து உற்பத்தி சந்தையில் ஒன்றான இந்தியா உள்நாட்டிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் மருந்து விநியோகம் செய்யும் திறன் கொண்டது என்று தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் ஜெனரிக் எனப்படும் பொதுவான மருந்துகளை 201 நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. மருந்து உற்பத்திக்கான 70% மூலக்கூறுகளை சீனாவிடமிருந்தே இந்தியா இறக்குமதி செய்து வரும் நிலையில், மருந்து உற்பத்திக்கான மூலக்கூறுகள் கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்தின் மூலம் சீனாவிலிருந்து தடையின்றி கிடைத்து வருவதாகவும் இந்திய மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை பரிசோதனை அடிப்படையில் மருத்துவர்கள் பரிந்துரைத்து வருகின்றனர். இந்த மருந்தின் வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கலாம். 1630 பெருநாட்டில் வைஸ்ராய் ஒருவரின் மனைவி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மூலிகை வைத்தியர்கள் சின்கோன் என்ற இடத்தில் உள்ள மரத்தின் பட்டையிலிருந்து மருந்து தயாரித்து கொடுத்து குணப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து அந்த மரங்கள் பின்னாளில் சின்கோனா மரங்கள் என்றும், அதில் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய குயினைன் மூலக்கூறு இடம்பெற்று இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்பின் 300 கழித்து குயினைன் மூலக்கூறிலிருந்து குளோரோக்வின் என்ற மருந்தை கண்டுபிடித்தனர். 2nd உலகப் போரின் போது கொசுவால் பரவும் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு குளோரோக்வின் மருந்து வழங்கப்பட்டது. அவ்வாறு குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்திய வீரர்கள் பூரணமாக குணமடைந்தனர். மேலும் வீரர்கள் சிலருக்கு ஏற்கனவே இருந்த முடக்குவாதம், மூட்டுவலி மற்றும் சரும நோய்களும் குணமடைவது தெரிய வந்தது. அன்று முதல் முடநீக்கியல் பிரிவில் குறிப்பிட்ட சில நோய்களுக்கான சிகிச்சையிலும் குளோரோக்வின் மருந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் தடுப்புக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை பயன்படுத்தலாமா என்பது குறித்து இதுவரை முழுமையான ஆராய்ச்சி முடிவு வெளியாகவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவர்களின் அறிவுரையின்படி எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர். நாட்டில் வந்து எல்லா நோயாளிகளுக்கும் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினும் கூட வந்து ஐவர்மெக்டின் கொடுக்குறாங்க, சில நைட்ரோசாக்சினேட் கொடுக்குறாங்க, வேறு வேறு காம்பினேஷன்ஸில் போகலாம். பட் கண்டிப்பாக இது வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரி கான்டாக்ட், பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு யாருக்கு பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து 400 mg ஒரு வாரத்துக்கு இந்த மாத்திரையை கொடுத்தா கூட போதும். 600 கொடுக்குறாங்க, 800 கொடுக்குறாங்க லோடிங் டோஸ், அதெல்லாம் கூட தேவையில்லை. வாரத்துக்கு 400 mg மாத்திரை ஒரு 4 வாரம் 8 வாரம் கொடுத்தா அவங்களுக்கும் வராது. இதில் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னென்சி இருக்கிறப்போ கர்ப்பமாக இருக்கிறவங்க எடுக்க வேண்டாம். அடுத்தது 18 கீழே இருக்கிறவங்க எடுக்காமல் இருந்தால் நல்லது. 12 கீழே எடுக்கவே கூடாது, ஏன்னா எவிடன்ஸே கிடையாது. 12-18 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதய நோயாளிகள், அவங்களுக்கு வந்து இசிஜியில் மாறுபாடுகள் இருந்ததுன்னா, அந்த கியூடி ப்ரொலாங்கேஷன் இருந்ததுன்னா பிரச்சனையாகலாம். அவங்க மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி இசிஜி பேஸ்லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ யாராவது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு நபருக்கு இந்த கொரோனா வைரஸ் இருந்தால்,
மற்ற நபர்கள் வந்து அந்த ப்ரொடெக்ஷனுக்கு எடுக்கலாம், இந்த மாதிரி தற்காப்புக்காக எடுக்கலாம். அந்த மாதிரி ப்ரைமரி டிசீஸ் பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமே தவிர சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் அதுதான். ஒன்று வந்து சீரியஸ் கொரோனா இன்ஃபெக்ஷன்ஸ், சி த கேட்டகரி சி இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி பீரியடில் குளோரோக்வின் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். ஆர் டாக்டர்ஸ் யார் கொரோனா பேஷண்ட்ஸை அன்டேக் பண்ணுவோம், பார்க்குறவங்க பீப்புள் ஹூ கேர் ஃபார் கொரோனா கோவிட் பேஷண்ட்ஸ், இன்னும் அவங்க வந்து அண்டர் அப்சர்வேஷன் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த சைட் எஃபெக்ட் வந்து கார்டியாக் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் பி சடன் அக்யூட்டி ப்ரொலாங்கேஷன் மென்ட்ரல் அரித்மியான்னு சொல்லுவோம். கார்டியாக் கண்டிஷன் ரொம்ப சீரியஸ் ஆகி டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் வருது, அந்த மாதிரிலாம் ஆகலாம். அதனால தான் இந்த ரெண்டு கேட்டகரிஸ் மட்டும் தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஐசிஎம்ஆர். கொரோனா தடுப்புக்காக ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை அனுப்ப கூறி அமெரிக்கா மிரட்டினால் இந்தியா வழங்கக்கூடாது என்று பாமக இளைஞரணி தலைவரும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கொரோனா தடுப்புக்காக இந்த மாத்திரையை பயன்படுத்துவது தொடர்பாக ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது இந்த கருத்தை அவர் பதிவு செய்தார். இவர் அரசியலிருந்து வந்து பிறகு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா வந்திருந்தா வேறு விதமா கையாண்டுட்டு இருப்பார். ஆனால் இப்போ அவர் ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு போக்கை கடைபிடித்திருக்கின்றார். இப்ப இது சாதாரண ஒரு பிரச்சனை தான். அவர் வந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குங்க, நீங்க கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா கொடுத்துருப்போம். நீங்க கொடுக்கலன்னா நிச்சயமா விளைவுகளை நீங்க சந்திக்க கூடும் என்று மிரட்டுறாருன்னா நிச்சயமா கொடுக்க கூடாது. அது என்னுடைய கருத்து. அது கேட்டா கொடுக்கலாம், மிரட்டுனா கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவில் தான் இந்த மருந்து அதிக அளவில் தயாரிக்கிறார்கள். அதாவது இந்த ஜெனரிக் நேமில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குளோரோக்வின் அல்லது குளோரோக்வின், இது நமக்கு போதுமானதும் இருக்குது. மற்ற நாடுகளில் இந்த நேரத்தில் நிச்சயமாக நம்ம உதவணும். இது பல நாடுகளில் இப்போது ஹைட்ராக்சி குளோரோக்வின் இருக்குது, இல்லை குளோரோக்வின் இருக்குது, இல்லாட்டி ஏசைக்ளோவிர் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இருக்குது, இல்லாட்டி அசித்ரோமைசின் இருக்குது ஆன்டிபயோட்டிக். இதெல்லாம் பல வகை மருந்துகள் பல நாடுகளுக்கு, சில பேருக்கு இது ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்க முடியல. இந்தியா வகையில் இன்னும் அது அந்த அளவுக்கு சில மனிதர்கள் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இன்னும் ஆராய்ச்சி வடிவத்தில் தான் இருக்கு. மேலும் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக April 14 பின் ஊரடங்கு உத்தரவை மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு வாரந்தோறும் தலா 1000 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்த ஊரடங்கை இன்னும் 3 வாரத்திற்கு நீட்டிக்க வேண்டும். முதல் 2 வாரம், பிறகு 1 வாரம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய எண்ணிக்கை கேஸ் பார்த்தீங்கன்னா இறப்புகள் கேஸோ ஒரு பீக்கு போயிட்டு திருப்பி இறங்கி அது ஒரு கிராஃப் பிளாட்டோவிங் வரணும். அந்த வர ஸ்டேஜ் இப்போ நான் பார்த்தேன்னா இன்னும் சமூக பரவல் இன்னும் இந்தியாவில் வரலன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றேன்னா, இப்ப சமூக பரவல் வந்துடுச்சுன்னா ஒவ்வொரு நாளைக்கும் இப்ப இன்னைக்கு இந்தியாவில் மொத்தமா கேஸ் பார்த்தீங்கன்னா 500 கேஸ் தான் மொத்தமா வந்திருக்கு. சமூக பரவல் வந்துடுச்சுன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு 500 கேஸ், நாளைக்கு கிட்டத்தட்ட 1500, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000, 4 நாளுக்கு பிறகு பார்த்து 30000. அப்போ அதுதான் சமூக பரவல் வந்துடும். இப்போ அந்த நிலைக்கு நம்ம இன்னும் நான் போகலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் சமூக இடைவெளி வீட்டில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதனால தான் நீட்டிக்க வேண்டும். பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறாங்க அவங்க, ஏழை மக்களுக்கு, அவங்களுக்கு வந்து 1 வாரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். 1 மாதத்திற்கு கிடையாது, 1 வாரத்துக்கு 1000 ரூபாய். அது இல்லாமல் 1 மாதத்துக்கு வேண்டிய உணவு வகைகள், பருப்பு, அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண், எண்ணெய் எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக கொடுத்து விடணும். அதில் இது இல்லாமல் விவசாய தொழிலாளர்கள், அதாவது விவசாயத்தில் வேலை செய்கிறவங்க, முதலாளிகள் கிடையாது, வேலை செய்யறவங்க அவங்களுக்கும் இந்த வாரம் 1000 ரூபாய் கொடுக்கணும். நிச்சயமா அது அரசாங்கம் அவசியமா இன்னைக்கு கொடுத்தாக வேண்டும். எவ்வளவு நாள் இதை நீட்டிக்கிறாங்களோ அவ்வளோ அத்தனை வாரங்களும் இவங்களுக்கு வாரம் 1000 ரூபாய் கொடுத்து உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவெளி